கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டம் காலத் பகுதியில் உள்ள தாடிக்கல்லை சேர்ந்தவர்கள் சுரேஷ்குமார் மினிமோல் தம்பதி. இந்த தம்பதிக்கு 30 வயதில் நிக்கில் என்ற மகன் உள்ளார். சுரேஷ்குமார் தென்னை நார் தயாரிக்கும் தொழிற்சாலையில் வேலை பார்த்து வந்துள்ளார். அவரின் மகன் நிக்கில் கேபிள் நிறுவனத்தில் பணிபுரிகிறார். இந்நிலையில் மகன் நிக்கிலுக்கு வரும் 28ஆம் தேதி திருமணம் நடைபெற உள்ளது. அதற்காக நிக்கில் கடன் பெற்றுள்ளார் என தெரிய வந்துள்ளது. இதனால் தந்தை மகனுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இரவு வழக்கம் போல சுரேஷ்குமார் தமது அறைக்கு உறங்க சென்று விட்டார். ஆனால் காலையில் வெகுநேரமாகியும் அவரின் அறை கதவு திறக்கப்படாததால் சந்தேகமடைந்த மினிமோல் அறையை திறந்த போது அதிர்ச்சி காத்திருந்தது. ஆம், சுரேஷ்குமார் அவரது அறையில் அசைவற்று கிடந்துள்ளார். அதனை கண்டு அதிர்ந்து போன மினிமோல் கூச்சலிட்டு போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். அதன் பின்னர் சுரேஷ்குமார் இறந்தது உறுதி செய்யப்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தடயவியல் நிபுணர்கள் உதவியுடன் தடயங்களை சேகரித்து விசாரித்து வருகின்றனர். பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பின்னர்தான் சுரேஷ்குமார் மரணத்திற்கான உண்மை காரணம் தெரியவரும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் சுரேஷ்குமாரின் மகன் நிக்கில் தலைமறைவாக உள்ளதால் அவரையும் தீவிரமாக தேடி வருவதோடு பல கோணங்களில் விசாரணையை தீவிரமாக்கியுள்ளனர்.